ஈஸியாக வீட்டில் எப்படி பர்கர் செய்வது இப்போ நான் வந்து சிக்கனை அரைத்து கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் வெங்காயமும் சின்ன சின்ன கட் பண்ணிட்டு உள்ளியையும் சின்ன சின்ன அதாவது கார்லிக் சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதை பட்டரில் வதக்கிட்டு வெங்காயம் உள்ளி முதல் பட்டரில் உள்ளியை போட்டு வதக்கி அந்த சிமெல் வேற இப்போந்து வெங்காயம் கொத்தமல்லியில் எல்லாம் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சேன் நான் இருவள்ளூர் வில அதான் கட் பண்ணியும் போடலாம் அதை எல்லாம் வதக்கிட்டு அரைச்ச சிக்கனில் இப்போ நீங்கள் மிக்சியிலேயும் சிக்கன் அரைக்கலாம் அரைச்ச சிக் சிக்கனுக்குள்ள இந்த வதக்கின ஒனியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு குடைச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுவிட்டு மிளகு தூள் போட்டிருக்கிறேன் மற்றது இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டு சோல்ட்டும் போட்டிருக்குறேன் போட்டு இதை குழச்சி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தோசை தவாவில் பட்டரை போட்டுவிட்டு தட்டி வடை மாதிரி தட்டி ரெண்டு பக்கம் பொரிச்சுட்டு பண்ணுக்களை வச்சு உங்களை விருப்பமான இலையோ தக்காளி பழமோ என்னென்ன கட் பண்ணி சீஸும் வச்சு சாப்பிட்லாம் அதுதான் பேர்கர் அதை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இப்போ இங்கே பேர் சொப்பெல்லாம் பூட்டியாச்சு அப்போ வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம்